பேச்சு துணை presented by 5K Car Care powered by சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி supported by இனோவேட்டிவ் சர்வீசஸ். உங்க காரை சிறந்த தரத்துல சிறந்த சலுகையில சர்வீஸ் பண்ணணுமா? 9 வருட அனுபவம், 10 லட்சம் வாடிக்கையாளர்கள், உங்கள் 5K Car Care. வாருங்கள், தூய்மை பாரதம் உருவாக்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி presents Dreamathon. நீங்க +2 கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்டா? Dream your ideas and win prizes worth 24 lakh. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க and register பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. என் மனைவி ஒரு தடவை எனக்கு விடிகாலத்தில் அவசரமா வெளியூர் போற போது காப்பி போட்டு கொடுத்தாங்க. பெரும்பாலும் அப்படி நடக்காது. என் பேத்தி சுடர் விழி நல்லா கேள்வியெல்லாம் கேட்பா. நீ இப்போலாம் பொய்யே பேச மாட்டேங்கிறியே, உண்மையே பேசிட்டு இருக்கிறியே, இதை எப்படி நீ இந்த உண்மை பேசணுங்கிற புத்தி உனக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டான். மாமியார் மருமகள் சண்டை வரும். ஒரு தோசையை வச்சு மாமியார் மருமகள் சண்டையை ஒரு கெட்டிக்காரனாக இருந்தால் தீர்த்து விடலாம். அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு வீட்டிற்கு சங்கடம் வரலாம், ஒரு தெருவுக்கு சங்கடம் வரலாம், ஒரு ஊருக்கு வரலாம், ஒரு நாட்டுக்கு வரலாம். ஆனால் இப்போது உலகத்துக்கே ஒரு சங்கடம் வந்திருக்கும்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நாம் எப்படி தாங்கிக் கொள்வது? இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல் என்பது அவர் தருகிற குரல். துன்பம் வந்தால் சிரியுங்கள். அதாவது நமக்கு துன்பம் வந்தால் நாம் சிரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பம் வரும்போது நாம் சிரிப்பதல்ல. நமக்கு துன்பம் வந்தால் நாம் சிரித்தால் அந்த துன்பத்தை தாண்டி போகலாம் என்று அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம் வீட்டில் உள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரோடையும் நல்லா பழகலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு சேர்ந்து நன்றாக பழகலாம். அப்படி பழகிற போது என்ன ஆகும் என்று கேட்டால் சில நேரங்களிலே அதுவே சங்கடமாக போனாலும் போய்விடும். மனைவியோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தால் நல்லதாக இருக்குமே, எல்லாரும் இருக்கிறாங்களேன்னு நினச்சி இருந்தபோது ஒரு நாள் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது எனக்கு. ஆனால் என்ன ஆயிற்று, தனியாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்த உடனே முந்தா நாள் உங்கள் தம்பி வந்திருந்தார் போல இருக்கேன்னு அவங்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அதுக்கு போன வாரம் உன் தம்பி கூட தான் வந்திருந்தான்னு சொல்லி ஆரம்பித்தேன். இப்படி அது ஒரு விவாதமாக இருந்தவுடனே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியில் போயிடலாம்டான்னு நினச்சி நான் வெளியில் கிளம்பி போனேன். யாராவது ஒன்று தப்பாக செஞ்சால் கூட நாம் கொஞ்சம் அதை பொறுத்துக்கக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். என் மனைவி ஒரு தடவை எனக்கு விடிகாலத்தில் அவசரமாக வெளியூர் போகிற போது காப்பி போட்டு கொடுத்தாங்க. பெரும்பாலும் அப்படி நடக்காது. நானே எல்லா வேலையும் பார்த்து கொண்டு வெளியூருக்கு புறப்படுவேன். அன்றைக்கி என்னமோ அவங்க செஞ்சாங்க, என்ன நீ அதுக்குள்ளே எழுந்திரிச்சு காப்பி போட்டிருக்கிறியே எப்படின்னா, இல்லை வெளியூர் போகணும்னு நேற்று பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால் நான் நேற்று பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதில் இப்போ உங்களுக்கு காப்பி போட்டேன். குளிர் நேரம், நல்லா இதமாக இருந்தது அந்த சூடாக இருந்த காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பழக்கம், நான் ஏதாவது சாப்பிட்டா அதுக்கு பொறுக்காது, வாழ் 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 வாழ்னு கத்தும். நான் காப்பி குடிக்கிறது அது பார்த்துடுச்சு, கத்துது. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த நாய் நான் சாப்பிட்றத பொறுத்துக்க மாட்டேங்குது, நீ அந்த எனக்கு கொடுத்த காப்பி போக மிச்சம் பால் வச்சிருக்கியே, அதை வேணா இந்த நாய்க்கு கொஞ்சம் எடுத்து ஊற்றுட்டுமா, அப்போ தான் என்னை குடிக்க விடும்னு சொன்னேன். உள்ளேருந்து என் மனைவி சத்தம் போட்டாங்க, அந்த பாலை நாய்க்கு ஊற்றிடாதீங்க, பழைய பாலெலாம் ஊற்றுனா நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்னு நான் கேட்டேன். நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டேன். நாய் வேற, நீங்கள் வேற, நாய்க்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, அதை விடுங்கன்னு சொன்னாங்க. நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி வர்ற நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும், அது ஒரு நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னாக்கா பிரச்சனை இருக்காது. நான் ஒரு இப்படி இந்த மாதிரி தனியாக உட்காந்துருக்குறோமா, என் பிள்ளைகள் அந்த பேர பிள்ளைகளோடு பேசிகிட்டு இருக்கிறோம். என் பேத்தி சுடர் விழி நல்லா கேள்வியெல்லாம் கேட்பா. அவள் கேட்குறா, நீ இப்போலாம் பொய்யே பேச மாட்டேங்கிறியே, உண்மையே பேசிகிட்டு இருக்கிறியே, இதை எப்படி நீ இந்த உண்மை பேசணுங்கிற புத்தி உனக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டா. புத்தருக்கு ஒரு போதி மரத்தடியில் உண்மை பேசணுங்கிற ஞானம் வந்தது, ஆனால் எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் தான் அந்த புத்தி வந்ததுன்னு. அது எப்படின்னு கேட்டேன். பார்பர் ஷாப்புக்கு போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து முடி வெட்டிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்னடா வேறு வழின்னு பார்த்தேன், ஒருத்தர் ட்ரிம்மர்னு ஒன்று விற்கிறாங்க, சீப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிளேடை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கலாம், எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஏதோ 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அதை ட்ரிம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நல்லதாக இருக்குங்களே, அதில் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு நாள் அப்படி வெட்டினேன். நமக்கு பழக்கம் இல்லையா, பத்தையாக வந்துடுச்சு. இந்த பக்கம் வெட்டினா இந்த ஒரு தடவை வந்தவுடனே புத்தி வரணும்,
ஆனால் இன்னொரு இடத்துல வெட்டி பார்ப்போம்னு சொல்லி அங்கே வெட்டினேன். அங்கே பத்தையாக போச்சு, இங்கே பத்தையாக போச்சு, நாலு இடத்துல அப்படி ஆயிட்டது. இனி நமக்கு இது சரிப்பட்டு வராது, கடையில் போய் சரி பண்ணிடுவோன்னு நினச்சி இருக்கிற முடியை எடுத்து வச்சு அந்த ஓட்டையாக போன இடத்த எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போய் சேர்ந்தேன் பார்பர் ஷாப்புக்கு. உட்காருங்க அப்படின்ட்டு சீப்பால் அப்படி தூக்குனார். அவ்வளோதான், பார்த்துட்டார். என்ன சார் தலை இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் உண்மையை சொல்கிறதுன்னா நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேயா, தப்பாக பண்ணிட்டேன், நீ அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா பிரச்சனை இல்லை. நான் நம்ம செஞ்சதை ஒத்துக்கக்கூடாதுன்னு வெக்கமாக இருந்தது எனக்கு. நான் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன்னா ஆமாம், அப்போ கடையில் போய் வெட்டிக்கலான்ட்டு போனேன், ஒரு சின்ன பையன் வெட்டினான், அவன் அப்படி தப்பாக வெட்டிட்டான் அப்படின்னு. யாரே சின்ன பையன் வெட்டினானா, இந்த மாதிரி பயிர்களெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும் சார்னா. அவர் வந்து என்ன தான் திட்டுறாரு, வெட்டினது நான் தான், சின்ன பையன்னு போய் சொல்லிட்டேன். சொன்னதுனால இப்போ அவர் திட்டுறாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அதெல்லாம் போனால் போகிறான் யார், சின்ன பையனை ரொம்ப திட்டாதே, எதை தெரியாமல் செஞ்சுட்டான் விடு அப்படின்னா, அதெல்லாம் விடக்கூடாது சார், இவர்களெல்லாம் மரத்தில் கட்டி வச்சுனார் போருமையா அப்படின்னு ரொம்ப திட்டுவார் போல் இருந்தது. ஐயா நான் தான் இதை செஞ்சேன், அதனால் நீ ஒன்றும் இதுக்கு மேலே திட்டாத அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது உடனே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சார் பரவாயில்ல சார், முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதுன்ட்டார். ஆக நீ ரிட்டையர் ஆனவுடனே இந்த வேலையை தொடங்கலாங்கன்னு நமக்கு ஒரு யோசனையும் அந்த ஆள் சொன்னார். இதை வீட்டில் உட்காந்துருக்க போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, வீட்டில் தனியாக இருக்கிறோங்கிற துன்பமே இருக்காது. எல்லோரும் கூடியிருந்து பழைய நிகழ்ச்சிகளை அல்லது இப்போ அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளை பேசி சிரிக்கலாம். முல்லா வந்து நம்ம தென்னாலிராமன் மாதிரி அவர் ஒரு நகைச்சுவையாளர், ஆனால் அறிவோடு எல்லாம் சொல்லுவார். அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் என்ன பண்ணுறான், தினம் ஒரு ஒரு பொருளாக திருடிக்கிட்டு போகிறான். ஒரு நாளைக்கு டபராவை திருடிட்டு போகிறான், ஒரு நாளைக்கு டம்ளரை திருடிட்டு போகிறான், ஒரு நாளைக்கு லோட்டாவை திருடிட்டு போகிறான், ஒரு நாளைக்கு சொம்பை திருடிட்டு போகிறான், இப்படி திருடிட்டு போகிறான். இவருக்கு தெரியுது திருடிட்டு போகிறான்னு, போட்டோம் எவ்வளோதான் திருடுறான்னு பார்ப்போம்னு சொல்லி விட்டுட்டார். இப்போ அவன் மனசு வருந்தாமல் அவனுக்கு புத்தி கொடுக்கணும், என்ன பண்ணலாண்டான்னு பார்த்தார். கடைசியில் ஒரு டம்ளர் இருந்தது மிச்சம், அதை எடுத்துக்கிட்டு போனான். இவர் பின்னாலே, அவன் பின்னாலேயே போயிட்டார். அவன் வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சான் சொந்த வீட்டுக்கு, இவரும் பின்னாலேயே போனார். முல்லா எங்கே வந்தீங்க அண்ணா? இன்னுமே நான் அங்கே இருந்து என்ன பண்ணுறது, எல்லா பொருளும் தான் இங்கே வந்துட்டது, நம்மளும் இங்கேயே வந்துடலான்ட்டு நான் வந்துட்டேன். அவனுக்கு அப்போ தான் புத்தியே வந்தது. எதுக்கு சொல்கிறேன், ஏன்டா திருடுனேன்னு கேட்கல அவர். எல்லா பொருளும் தான் இங்கே வந்துட்டது, இனிமேல் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நானே இங்கே வந்துடுறேன்னு சொல்லி சொன்னான். அதாவது ஒரு துன்பம் வர்ற போது கூட அதை எப்படி சமாளிப்பது என்பது ஒரு அற்புதமான கலை. மாமியார் மருமகள் சண்டை வரும், மாமியார் மருமகள்ங்கிறது வீட்டில் எப்போ சண்டை இல்லைன்னா அது மாமியார் மருமகளே இல்லை, ஏதாவது ஒரு தகராறு வரும், அதை எப்படி சமாளிக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமாளித்து பார்த்தாரு பாருங்க, அவர் அம்மாக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, வாசலில் உட்காந்துருக்காங்க ஒரு சாக்கு பைய வச்சுக்கிட்டு. முடிவு பண்ணி விடுறா, உன் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நான் இருக்கணுமான்னு முடிவு பண்ணு, எனக்கு 8 மணிக்கு பஸ்ஸு, நீ முடிவை சொன்னினா நான் அதுக்கு தகுந்த மாதிரி புறப்புனாக்கு தான் பையில் துணி மணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன், நான் போகிறேன். உள்ளே போனால் பொண்டாட்டி ஒரு சூட் கேஸ் எடுத்து வச்சிட்ருக்குறேன். என்னான்னு ஆ கேட்டுக்கல, தீர்ப்பு சொல்லுங்க, எனக்கு 6 மணிக்கு பஸ்ஸு, நான் போகிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இருந்து எனக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஊருக்கு போகிறேங்கிற தோசை சுட்டு கொடுத்துட்டு போ, இரு கொஞ்ச நேரம், நீ 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு நீ ஊருக்கு போ. சரிண்ணா, 7 மணி ஆச்சு, தோசை சுடுறா, கையாலேயே ஜாடை காட்டிட்டு பேசாமல் இரு, அம்மாவுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி ஜாடை காட்டுறான். காட்டிட்டு வாய் பேசாமல் சொல்லிட்டு தோசையை சுட்டு வச்ச உடனே, தோசையாடி சுட்டுருக்கிற தோசை எங்கள் அம்மா சுடணும் தோசை, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பொச பொசன்னு என்னமா இருக்கும் தெரியுமா, நீ சுடுறிய தோசை பேசாமல் அம்மாவுக்காக சொல்கிறேன். அம்மா வாத்தை வெளியில் உட்காந்துட்டு காதில் வாங்கிட்டே இருக்கு, இதை பார்த்துது. பரவாயில்லையே, நம்ம பையன் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கிறான், நம்ம சுட்ட தோசையை கூட இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறானே. இது ஊருக்கு போகிறத அது நிறுத்திட்டு கிளவி நிறுத்திடுச்சு. இதுதான் இன்றைக்கி போக முடியாது, நம்ம பஸ்ஸு இல்லை, காலையில் போகலான்ட்டு இருக்குது. ராத்திரி பொண்டாட்டிக்கிட்ட தனியாக போய் உட்காந்துருக்கான். கமலா கமலான்னா, ஆனால் கமலாவும் இல்லை கமலாவும் இல்லை, தோசை அவங்க அம்மா சொல்லுவாங்க போய் சாப்பிடுவா, போய் அறிவு இருக்கு அவனுக்கு, அம்மா எங்கள் அம்மா தோசையாக சுடும், அது கண்ணும் தெரியாமல் காதும் தெரியாமல் இருக்கிற காலத்தில் தோசை ஊற்றுச்சின்னா இந்தியா மேப்பு மாதிரி ஒன்று வரும், அதை நான் திம்பேன், என்ன அது தொங்குதுன்னா அதான்டா இலங்கைங்கும், நான் அதை முதல்ல பிச்சு தின்னு அப்படின்னு, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது.
நான் சும்மா அதுக்கு இப்போக்காக சொன்னேன், நீ என்ன இதுக்கு போய் கோச்சிக்கிறியன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தினான். ஒரு தோசையை வச்சு மாமியார் மருமக சண்டையை ஒரு கெட்டிக்காரனாக இருந்தால் தீர்த்து விடலாம். ஆகையினால இடுக்கன் வரும்போது நமக்கு துன்பங்கள் வருகிற பொழுது எப்படி செய்யலாம்? நான் டாக்டர் வீட்டுக்கு போகிறோம்ல, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தன் டெஸ்ட் பண்ணார் டாக்டர், ஸ்டெத்தை வச்சு இங்கே பார்த்தார் அங்கே பார்த்தார், திரும்பினார், மூச்சை விடுனார், நாக்கை நீட்டுனார், எல்லாம் கடைசி காலத்தில் செய்யக்கூடியதை பூரா செய்ய சொன்னார், எல்லாத்தையும் செஞ்சான். இப்போ உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். என்னமோ நீயே கண்டுபிடிக்கிற மாதிரி சோதனை பண்ண, இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்குற, கண்டுபிடியா என்ன பண்ணுதுன்னா? அதுக்கு அவர் சொன்னார், என்னால் அது முடியாது, அடுத்த தெருவில் பக்னிசாமின்னு ஒருத்தர் டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யுதுங்கிறத அவர் கேட்க மாட்டார் உங்கள்கிட்ட, அவராகவே வைத்தியம் பண்ணுவார், போங்கன்னார். அங்கே போய் பார்த்தா பக்னிசாமி கால்நடை வைத்தியர்னு போட்டார். கால்நடை வைத்தியம் தான் கேட்க மாட்டான் மாட்டுக்கிட்ட, உனக்கு என்ன பண்ணுதுன்னு போ அங்கன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட இருந்த ஒரு நகைச்சுவை உணர்ச்சியினால அவர் அந்த மாதிரி செஞ்சார். நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், கண்ணுக்கு வலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போன என் நண்பன்கிட்ட சொன்னேன். வடிவேலு, கண்ணா நான் போனோம்னா ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை கெடுத்துருவானுவோ, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட போவோம், அவர் பக்குவமாக வைத்தியம் பண்ணுவார். போனோம், போனால் எல்லாம் கண் அதை எதை பார்த்தார், எதை பார்த்தார், எல்லாம் பார்த்தார். மருந்து ஊற்றுறேன், கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கன்னார். போனேன், மருந்தை ஊற்றினார், ஊற்றிட்டு இந்த ஓரமாக உட்காருங்கன்னார். ஒரு கால் மணி நேரம் கழித்து மருந்து ஊற்றிருக்கிறேனே எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் நல்ல கசப்பாக இருக்குது சார் அப்படின்னு. என்னது கசப்பாக இருக்கா? நான் கண்ணில் ஊற்றுனேன், என்னைய கசப்பாக இருக்குங்கிற என்ன, நீ எங்கேயா கண்ணில் ஊற்றுனேன், வாயிலெல்லாம் ஊற்றுனேன். அவருக்கு கண் டாக்டருக்கே கண் எது வாய் எதுன்னு தெரியல, கண்ணில் ஊற்றுறேன்னு வாயில் ஊற்றுறான். இவங்ககிட்ட தான் நம்பால் அழைச்சிட்டு போயிருக்கிறான், பக்குவமாக வைத்தியம் பண்ணுவார். அந்த டாக்டர் வேற சொல்கிறார், நான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணாமல் மருந்து ஊற்றியே சரி பண்ணுவேன், இந்த ஆள் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி பண்ணுவான், கண்ணுன்னு மூக்க அறுத்து விட்டாலும் விடுவான். ஆகையினால நாம் அங்கே போகிற போது கூட இதையெல்லாம் பார்க்குற போது நமக்கு என்ன ஆகுது மனசில் அப்படின்னா, இதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக சிரிக்கிறது கற்றுக்கிட்டு வந்தோம்னா அதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆகையினால வாழ்க்கையில் தனியாக உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்க வீட்டில் என்ற கவலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களோடு, அம்மாவோடு, அப்பாவோட, மனைவியோட, மக்களோட, பேரப்பிள்ளைகளோட சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொண்டோமானால் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். இடுக்கன் வருங்கால் நகுக. நன்றி, வணக்கம். பேச்சு துணை பிரசன்டட் பை 5K கார் கேர், பவர்ட் பை சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, சப்போர்ட்டட் பை இனோவேட்டிவ் சர்வீசஸ்.